بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعلى الذين يطيقونه فدية طعام مسكين صدق الله العظيم غنيمك إسلامي சொந்தங்களே நோன்பினுடைய சட்டங்களை குறித்து தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். இன்று நோன்பு நோற்க இயலாதோர் தர வேண்டிய ஃபிதியா என்ன என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். ஓதி காண்பிக்கப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், யார் நோன்பு நோற்க இயலவில்லையோ அவர்கள் மிஸ்கினுக்கு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். இந்த வசனத்திற்கு இமாம்கள் ஃபுகஹாக்கள் தான் இனிமேல் நோன்பு நோற்க முடியாது என்ற முதுமைக்கு தள்ளப்பட்டவர்கள் அல்லது பூரண குணமடைய முடியாத நோய்க்கு தள்ளப்பட்டவர்கள், ஒன்று முதியவர்கள், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அல்லது இதற்கு பிறகு தான் சக்தி பெற மாட்டோம் என்ற உடல் மோசமான நிலைக்கு நோய்க்கு தள்ளப்பட்டவர்களும், தன்னால் வைக்க முடியாத ஒவ்வொரு நாள் நோன்புக்காகவும் ஃபிதியா தர வேண்டும். அந்த ஃபிதியா எவ்வளவு தர வேண்டும்? இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே, அதாவது ஹனஃபி சட்டத்திலே, தன்னுடைய ஒவ்வொரு நோன்புக்காகவும் 1600 கிராம் கோதுமை அல்லது அரிசி அல்லது கோதுமையின் கிரயத்தை தர்மமாக தர வேண்டும். இமாமனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே 2150 கிராம் கோதுமை அல்லது அரிசியை ஃபிதியாவாக தர வேண்டும். இதை சுருக்கி ஒவ்வொரு நோன்பிற்காகவும் ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு இரண்டு வேளை உணவளிக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே நம்மிலே பலர்கள் நோன்பை விடுகிறோம், நோன்பு வைக்க முடியாதவர்கள் நோன்பை விடுகிறார்கள். ஆனாலும் அதற்குண்டான சட்டங்களை தெரிந்து கொள்வதும் இல்லை. அப்படியே தெரிந்தாலும் அந்த ஃபிதியாவை முறையாக நிறைவேற்றுவதும் இல்லை. இது மோமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு அழகல்ல, அது மிகப்பெரிய ஒரு பாவம். ஏனென்றால் இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் நோன்பு மிக முக்கியமான மூன்றாவது கடமையாக இருக்கிறது. யார் அல்லாஹ்வுடைய கடமையை விடுவார்களோ அது பெரிய குற்றத்திற்கு, பெரிய பாவியாகி நரகத்திலே கொண்டு சென்று விட்டுவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவே இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒவ்வொன்றுக்கும் ஒரு தீர்வை இஸ்லாம் சொல்லியிருக்கிறது, அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். எனவே நாம் வைக்க முடியாவிட்டால் நோயின் காரணமாகவோ அல்லது முதுமையின் காரணமாகவோ அல்லது இன்ன பிற எத்தனையோ காரணங்களை நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். அப்படி முடியாதவர்கள் வெறுமனே இருந்துவிடக்கூடாது, முடிந்தால் நோற்க வேண்டும். முடியாத பட்சத்தில் அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய இந்த தீர்வை, இந்த ஃபிதியாவை நாம் நிறைவேற்றி நாம் வைக்க முடியாத ஒவ்வொரு நோன்புக்காகவும் ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு இரண்டு வேளை உணவளிக்க வேண்டும், அல்லது அந்த உணவுக்குண்டான பொருட்களாக நாம் 1600 கிராம் கோதுமை அல்லது அரிசி அல்லது கோதுமையினுடைய விலையை நாம் நிர்ணயித்து தர வேண்டும். ஷாஃபி மதுஹபா இருந்தால் 2150 கிராம் கோதுமை அல்லது அரிசியை தர வேண்டும். இதுவெல்லாம் குறைந்தபட்ச எண்ணிக்கைகள். நாம் அப்படி அதனுடைய கிரயத்தை நாம் கணக்கிடுகின்ற பொழுது தரம் தாழ்ந்த மட்டமான அரிசி கோதுமையினுடைய விலையை நாம் கணக்கிடக்கூடாது. நல்ல விலை உயர்ந்த நல்ல தரமான கோதுமைகளுடைய அல்லது அரிசியினுடைய விலையை நாம் கணக்கிட்டு
நம்மால் வைக்க முடியாத ஒவ்வொரு நோன்புக்காகவும் ஃபிதியா கொடுத்து அல்லாஹ்வுடைய சட்டத்தை நாம் நிறைவேற்றக்கூடிய நல்ல அடியார்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்ற துவாவோடு இந்த நோன்பினுடைய சட்டத்தின் விளக்கத்தை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.